வீட்டோட மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்த உலகநாயகன் கமல்ஹாசன் அறுவை சிகிச்சை முடிஞ்சு நலமாக இருப்பதாக அவரோட மகள்கள் ஸ்ருதிஹாசன் அக்ஷராஹாசன் இருவரும் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கமல்ஹாசனை திரைப்பிரபல நட்சத்திரங்கள் நேரில் சந்திச்சு நலம் விசாரிச்சுட்டு வராங்க. கமல்ஹாசன் விரைவில் பூரண குணமடைய வேண்டி பிரார்த்தனை செஞ்சு வரும் ரசிகர்கள், நண்பர்கள், நலம் பெருமிகள் உட்பட அனைவருக்கும் கமலின் மகள்கள் இருவரும் ட்விட்டரில் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ட்விட்டரில் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் மெசேஜஸ் ஆஃப் கன்சர்ன் அண்ட் வெல் விஷஸ். My father is doing much better. அப்படினு போட்டிருக்காங்க. கமல்ஹாசன் ஸ்ருதிஹாசன் இணைஞ்சு நடிச்சு வரும் சபாஷ் நாயுடு படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடைபெற்று சமீபத்தில் முடிஞ்சது. இந்த நிலையில கடந்த வாரம் சென்னை வந்த கமல்ஹாசன் தன்னோட ஆழ்வார்பேட்டை வீட்டில் நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் மாடிப்படியில் இறங்கும் போது தவறி விழுந்ததுனால கமலோட வலது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் கமலின் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கதாக தெரிவித்தாங்க. அதைத் தொடர்ந்து கமலுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இப்ப நலமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கமல்ஹாசனோட உடல்நிலை சீராகி அவர் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில வாரங்கள் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதன் காரணமாக சபாஷ் நாயுடு படத்தோட 2nd கட்ட படப்பிடிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. மேலும் கமல்ஹாசன் லண்டன்ல வர 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் இந்திய திரைப்பட விருது விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருந்தாரு. அந்த விழாவில் கமலோட திரைத்துறை சேவையை கௌரவிச்சு விருது ஒன்று வழங்கப்பட இருந்தது. குறைந்தது 10 நாட்களாவது கமல்ஹாசன் ஓய்வில் இருக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால கமலோட லண்டன் பயணம் கூட இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடக்குனா அடங்குற ஆளா நீ, இழுத்ததும் பிரியிற நூலா நீ, தடையலா பதிக்கிற ஆளா நீ, விடிக்கல விரும்பிடும் காபாலி. What you gonna do with all that junk inside your trunk?